நெஞ்சியல் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அனைவருக்கும் பா விஜயன் தமிழ் வணக்கம். இன்றைக்கி எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்களுடைய வருகை தமிழகம் எங்கும் நிறைய இருக்குது. குறிப்பாக சென்னை போன்ற பகுதிகளில் நிறைய அவர்களுடைய முகங்களை நாம் சராசரியாக சாலைகளில் எல்லா இடங்களிலும், ஒரு கட்டடம் கட்டுகிற பணியாகட்டும், ஒரு சாலை போடுகிற பணியாகட்டும், அல்லது வீட்டு வேலை செய்கிற பணியாகட்டும், எல்லா பணியிடங்களிலும் வடமாநில தொழிலாளர்களுடைய வருகை என்பது இன்றைக்கி ரொம்ப அதிகரித்து காணப்படுகிறது. கிராமங்களில் கூட எல்லா இடத்துலையும் வடமாநில முகங்களை நம்ம நிறைய பார்க்க முடியும். ஸோ இதை பற்றி ஒரு பயம் என்பது எல்லாருக்குள்ளேயுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பயம் தேவையானது தானா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய நெஞ்சுகள் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க போகிறோம். முக்கிய பார்வையுடைய முக்கிய விருந்தினர்கள் இந்த சபைக்கு வந்திருக்காங்க. முனைவர் ஜோ அருண், ஒரு மானுடவியல் ஆய்வாளராக இருக்கக்கூடியவர். அதே போல் பே மணியரசன் ஐயா அவர்கள், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஜி குப்புசாமி அவர்கள் வந்திருக்கிறார், முனைவர், எழுத்தாளர். நம்ம வந்து இங்கிருந்து சில பேர், நிறைய பேர் வந்து இப்போ கேரளாவுக்கு போகும்போது அங்கே தமிழர்கள் வந்து எப்படி பாண்டி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இப்போ பாம்பேயில் போய் வேலை செய்யும்போது மதராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ வடமாநிலத்திலேருந்து இங்கே நிறைய பேர் இங்கே வேலை செய்ய வந்திருக்காங்க. இப்போ இவங்களை வந்து நீங்கள் என்ன பெயர் வச்சு அழைக்கிறீங்க? இந்திக்காரன்னு சொல்லுவோம், பையான்னு கூப்பிடுவோம். பையா, வேற என்ன பட்ட பெயர் மாதிரி ஏதாவது குறிக்கும்? ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற பசங்கள் மத்தியில் சப்பாத்தி காரங்க அப்படின்ற சொல்கிற ஒரு வழக்கு இருக்கு. நார்த் ஈஸ்டாக இருந்தாலும் சரி, அல்லது மத்திய பிரதேசம் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி இருந்த பகுதியில் இருந்தாலும் சரி, பொதுவாக எல்லாரையுமே வந்து வடநாட்டுக்காரங்க. சரி, பானிபூரிக்காரங்கன்னு கூட சொல்லுவோம் நம்ம. இப்போ சென்னை இந்த மாதிரி சுற்றி இருக்க பகுதியில் வந்துட்டு பீடா வாய்க்காரங்க அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் அங்கேருந்து நார்த்தில் இங்கே வேலை செய்ய வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மாலிக்குன்னு வாங்க, ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வராரு, மாலிக்குன்னு சொல்லுவாங்க. ஓனர் வந்து மாலிக்கு, மாலிக்குன்னு வாங்க. நான் கேட்டது என்னன்னா, அவங்க சொல்றது நம்ம தமிழ் மக்களை பார்த்து சொல்றது இட்லி சாம்பார்னு சொல்லுவாங்க. இட்லி சாம்பார், இட்லி சாம்பார், ஏன்னா அதிகமாக நம்ம சாப்பிட்றது. அப்புறம் சாதம், தை சாதம், நம்ம எதை சாப்பாடு வச்சு நிறைய பட்ட பேர் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இவங்களை பார்த்து இவங்க நிறைய வடமாநிலத்திலேருந்து வெவ்வேறு வகை சார்ந்த தொழில் செய்வதற்கு நிறைய ஆயிரக்கணக்கான பேர் தினசரி வந்துகிட்டே இருக்காங்க, எல்லா இடத்துலையும் பார்க்கும். ஸோ இவங்களை பார்க்கும்போது, அந்த தொழிலாளர்கள் முகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பயங்கள் ஏற்படும்? முதல் பயம், ஒவ்வொரு இடங்களில் நடக்கிற கொள்ளைகள் தான். அதிகப்படியான கொள்ளைகளில் வந்து ஹிந்தி மாநிலத்திலிருந்து வந்த ஆட்கள் எல்லாருமே வந்து அதில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. டைட்டில் பார்க் ஏரியாக்களில் ஒரு லேடியை வந்து கொலை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்த லேப்டாப்ஸு, பணத்தை எடுத்துகிட்டு போனது, கேஸ்லாம் நடந்துட்டுருக்கு. இன்னுமே வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்தால் தினசரி கிரைம் நடக்குது, நிறையா ஊரில் வெவ்வேறு விதமான கிரைம் நடக்குது. ஆனால் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது எல்லாமே இவர்களுடைய செயலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அனுமானிக்கிறது சரியா? தப்பு தான். ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் அதிகரிச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கிராமங்களில் வந்து கூடையே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஐ மீன், ஒரு வீடு கட்டுறாங்க, இல்லை ஒரு விவசாயத்துக்கு அவங்கள கூலிக்கு வச்சுருக்காங்கன்னா, அந்த இடங்களில் திடீர்னு ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குதுன்னா அது அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியாக வருது. பரிச்சயம் இல்லாத முகங்கள் பார்த்தோன்னே வந்து, பரிச்சயம் இல்லாத முகங்கள் அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னே ஒரு அச்சம், அவங்க ரஃபாக தான் இருப்பாங்கங்கிறது வந்து ஒரு முத்திரை குத்திரும். அதே ஆங்கிளில் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறோம். வீட்டுக்குள்ளே விடுறதுக்கு நம்ம ரொம்ப அச்சப்படுறோம். அவங்கள நம்ம தனி மனிதனாக பார்ப்பதில்ல, நல்லவனா கெட்டவனாங்கிறத இது பார்க்கறதில்ல. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை இருக்குமா என்னன்னு தெரியல. இனிமேல் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் வேலைக்கு இவர்களால் ஏதாவது ஆபத்து இருக்கா? ஆபத்து கிடையாது. என்கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து 4 பேர் தமிழ் பசங்க இருக்காங்க, 6 பேர் இந்திக்காரங்க தான் இருக்காங்க. ஓ, அதனால மற்ற பேருக்கும் வேலை இருக்குமா? மற்றவங்களுக்கு வேலை கொடுக்க முடியுமா? தமிழர்களுக்கு வேலை இனிமேல் கிடைக்குமா? ஏன்னா அவங்களோட சேலரி அப்படி, அவங்களோட சேலரி வந்து 6,000-7,000 மந்த்லி. ஆனால் நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் பார்த்தோமாகும் மினிமம் 12-15. ஸோ வந்துட்டு நம்ம ரெஃபர் பண்ணுறதே வந்து இந்திக்காரங்கள்ட்ட தான் போகிறோம், நானே இருந்தாலுமே. அதனால் இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை கிடைக்குமா, அது ஒன்று மட்டும்தான் பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறி. கலாச்சார மாற்றங்கள் நடந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது நான் வந்து நேரடியாக பார்த்த விஷயம் வந்து, தாலுகா வட்ட அலுவலகங்களில், அரசு அலுவலகங்களில் போய் பார்த்தோன்னா பொதுவாக தமிழ்காரங்க தான் முகங்கள் தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நான் தாம்பரம் தாலுகா அலுவலகம் சென்றிருக்கும் போது, அங்கே ஆதார் ஐடி நம்ம பிடிக்கிறக்காக போகிறோம் குழந்தைகளுக்கு. அங்கே போகிறபோது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20-25% அவங்க வடமாட்டுக்காரங்க தான் இருக்கிறாங்க. சரி, அப்படி ஆதார் அலுவலகத்தில் அவங்க நிறைய பேர் இருக்கிறதால என்ன கலாச்சார மாற்றம் நடந்துருப்போம்? ஆதார் கார்டு அல்லது அந்த ஓட்டர் ஐடி என்ன வருது, என்ன கொடுக்குது அப்படின்னா, அவங்களுக்கு இனிமேல் அவங்க திரும்பி போக தேவையில்லை, இங்கே நிலையாக தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குது. அந்த பயம் ஏற்படுது, அந்த பயம் ஏற்படுது. என்னென்னா, நாளைக்கு பின்னால் வந்து நம்ம தமிழ் மொழி அடையாளம், கலாச்சாரம் பாதிக்கப்படும், இல்லை மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு பயம் உருவாகுது. இதில் வந்து தமிழ் மொழி வந்து
அழிஞ்சிரும் இந்த மாதிரின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரம் அழிஞ்சிருதுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு நட்சத்திர ஹோட்டல்ஸ், ஹவுஸ் கீப்பிங், கிளினிக் ஒர்க்ஸ் எல்லாமே. என்கிட்ட ஒரு 300 பேர் இந்திக்கார் தான் வேலை பார்க்குறாங்க. தமிழ்காரர் நான் மோஸ்ட்லி எடுக்கல. என்னடானா ஆரம்ப காலத்தில் தமிழ்காரர் தான் இருந்தாங்க. என்ன காரணம்னா தமிழ்கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் மனுஷன்தான் சார். யாரும் மனுஷனாக பார்த்தா எல்லாருமே ஒன்றுமே கிடையாது. இவன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிருகமா இல்லை வேற்றுவாதியா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வாங்கினா அடுத்த செகண்ட் 1 வீக் வரமாட்டான். அது இல்லாமல் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் லீவ் போட்டு போயிடுறான். ஸோ அவனை வேலை எடுக்கும்போது அது இல்லாமல் அடுத்த செகண்ட் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்திக்கார் வெளியேற்றோம்னா ஹோட்டலு கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து முடிடுவானி தான் இன்றைக்கி சென்னையில். காரணம் வந்து தமிழர்கள் வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க. மணிரஸ் ஐயா, இப்போ இவர் சொன்னபடி பார்த்தா எனக்கு வந்து எங்களுடைய தேவைக்கு ஏற்ற தொழிலாளர்கள் தமிழ் மக்கள்கிட்டருந்து கிடைக்கல, அதனால் நான் வந்து வடமாநில தலைவர்களை கொண்டு வந்து இங்கே வேலைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் என்ன பிரச்சனை ஏற்படுது? தொழிலாளர்களுக்கு உரிய சம்பளம், அவர்களுடைய வேலை நேரம் என்ன என்று சட்டப்படி வரையறுக்கப்பட்டிருக்கோ அந்த நேரம், இதெல்லாம் கடைபிடிக்கணும். இதை வந்து வெளியிலேருந்து வர்றவங்க குறைச்சி செய்கிறாங்கன்னா தொழிலாளர்களை கூடுதலாக சுரண்டுகிறார்கள் என்று அர்த்தம். வேலை வாங்குறாங்க, வேலை வாங்குகிறார்கள். அது வந்து சட்டவிரோத செயல். அது சட்டவிரோத செயல். சட்டவிரோத செயலை ஊக்கம் செய்ய முடியாது. நாங்கள் பண்ணுறது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் சார் எல்லாம் பண்ணுறோம். எல்லாருக்குமே வந்து 9 hours தான் டியூட்டி. எல்லாருக்கும் தமிழராக இருக்கட்டும், அது இந்தியா இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வேலை தான். எவ்வளோ சேலரி? சேலரி வந்து 11,500 இருக்கு. டைம்? 12 hours. அவங்களுடைய இயலாமையும் அறியாமையும் அவங்களுடைய ஒரு அடிமைத்தனமாக அவங்கள மாற்றி அவங்களை ஒரு கொட்டடியில் வச்சுருக்கிற மாதிரி வச்சு அவங்களுக்கு போதுமானது தான் சம்பளங்கிற மாதிரி கையில் எல்லாருமே ரிப்போர்ட் வச்சுருக்காங்க சார். தமிழ்காரோட இவங்களுக்கு தான் அதிகமாக நான் செலவு பண்ணுறேன். என்ன காரணம்னா தமிழ்காரன் எனக்கு வேலைக்கு வந்தால் எனக்கு அக்கமடேஷன் கிடையாது, ஃபுட்டு கிடையாது. எனக்கு வந்து அது அந்த சேலரி நான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் இவங்களுக்கு அக்கமடேஷன் கொடுத்து ஃபுட்டு கொடுத்து எல்லாமே இப்போ இவங்களுக்கு வந்து 10,000-12,000 நான் சேலரி கொடுக்கணும்னா இவனுடைய சேலரி எனக்கு வந்து 14-15 ஆயிடுது. அப்போ ஏன் அங்கேருந்து அவ்வளோ பேர் நீங்கள் ஒரு 300 தமிழ்காரர் யாரும் வேலைக்கு வரமாட்டேங்கிறார் சார். இன்றைக்கி வந்து எல்லோரும் ஃபிஸ்டேஜ் பார்க்குறான். இன்றைக்கி அவன் வந்து போய் பாத்ரூம் கழுவுறான், தட்டு கழுவுறான் எல்லாமே. ஆனால் தமிழர் யாரும் செய்ய மாட்டேங்கிறார். அதுதான் காரணம். ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் கூட வேலைக்கு வரமாட்டேங்கிறார். இதுதான் காரணமே. நீங்கள் எந்த ஊர், எந்த ஸ்டேட்? நேபாள். நேபாள், ஓகே. அங்கேருந்து ஏன் இங்கே வேலைக்கு வந்தீங்க? உதர்மை சேலரி கம்மியே, காம் உதர்மனே ஜாதா காமனே. வேலை இல்லை எதாச்சா? சேலரி ஆச்சா? இங்கே சேலரி நல்லா இருக்கு, வேலையும் கிடைக்குது. ஹோட்டல் ஆச்சா? எந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறீங்க? இந்திய பேர் வந்து இங்கே நிறைய பேர் வர காரணம் வந்து இங்கே நான் இப்போ ஊருக்கு போகிறேன். இங்கே 1-2 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு போகிறான். அதுக்கப்புறம் என்னோடய குடுவே வர போகிறாங்க. 4 பேர் 5 பேர் பசங்க வருவாங்க. அங்கேருந்து திரும்பி வராங்க, என்னோடய ஊரில் இருந்து வந்து வராங்க. உங்கள் கூட்டம் நானும் போகிறேன். எப்படி இருக்குது வேலை அங்கே? நான் சொல்கிறேன், அங்கே நல்லா இருக்குது. சேலரியோ கொஞ்சம் 2000 ரூபா ஜாஸ்தி கொடுப்பாங்க சொல்லி இங்கே வராங்க. இப்போ அவங்களுக்கு அங்கே வேலை இல்லை, ஊபி பிகார்னா அங்கே போராடணவங்க. அந்த அரசு அவங்க தானே பிரதமர் வர்றாங்க, அவங்க தானே இந்தியாவை தீர்மானிக்கிறாங்க. ஹிந்தி பெல்ட் தானே இந்தியாவை தீர்மானிக்கிறது. ஹிந்தி பெல்ட் தானே ஆளும் இனம், ஹிந்தி இனம் தானே. அங்கே போராடுங்க. உங்கள் ஊரில் நீங்கள் வந்து வர்க்க போராட்டத்தை நடத்துங்க, வாழ்வுரிமை போராட்டத்தை நடத்துங்க, வேலையை வாங்க, எல்லாம் பண்ணுங்கள். இங்கே நாங்கள் திங்கிற சோறா தட்டி பொறிக்கக்கூடாது. இல்லை, இந்த வேலையை யார் கொடுக்கறது? அவங்க வந்து பிடுங்கினாங்களா? இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் தொழில் அதிபர், அவர் வந்து வடநாட்டு நியமித்து அவங்க வந்து வேலைக்கு சேர்க்குறாங்க அப்படின்னா என்ன காரணம்? அவங்க ஏதோ ஒரு ரூலை வந்து வயலேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல நம்ம, பண்ணாமல் விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஏன் நீங்கள் வந்து இங்கே வேலை கொடுக்குறவங்க நான் யாருக்கு ஹிந்திக்காரர்களுக்கும் கொடுக்க மாட்டேன்னா 10 பேர்னா 7 பேருக்கு நான் வந்து தமிழர்களுக்கு தான் கொடுப்பேன். ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா அவனுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும் அவனுக்கு வந்து. அப்போ அவங்கள வந்து நீங்கள் ஈக்குவல் லேபராகவே நீங்கள் பார்க்குறது கிடையாது. ஒரு சமதி சமமான ஒரு தொழிலாளின்னு பார்க்குறது கிடையாது. அவன் வந்து ஒரு தரக்குறைவாக இது பண்ணி தரக்குறைவாக காசு கொடுக்கலான்னு. அதாவது நீங்கள் வந்து தமிழர்களுடைய வேலைகளை பறிச்சுட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது தமிழ்காரங்க வந்துட்டு வேலை பார்க்குறது இல்லை. 1 மாதம் சம்பளம் வாங்கினோமா போனோமா டாஸ்மார்க்கில் சரக்கடிச்சோமா வேலையை முடிச்சு போயிட்டே இருக்காங்க. ஆனால் இந்தியாரங்க அப்படி பண்ண மாட்டுறாங்க. ஆனால் அதுக்காக அவரை தூக்கி எறிஞ்சிட்டு அவரை தூக்கி எறியலை. அவங்களோட பெரிய மிஸ்டேக் என்னென்னு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுத்தா திங்கக்கிழமை லீவு, சின்ன ஞாயிற்றுக்கிழமை வாங்க. இது மாதிரி தான் தமிழர்கள் வந்து திங்கக்கிழமை லீவ் எடுத்து சோம்பேறித்தனமாக இருக்கீங்களா? நாங்கள் தமிழர்கள் நாங்கள் வந்து பார்க்குறது ஒரு நாளில் பார்க்குறவங்களா அவங்க 2 நாள் பார்க்குறாங்க. குவாலிட்டி கிடையாது. எங்கிட்ட தான் குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி வந்து எதுனாலும் சரி நாங்கள் கரெக்டாக ஒரு பெயிண்ட், நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டர். சரி. என்கிட்ட 30 பேர் வேலை செஞ்சாங்க, தமிழர்கள் தான், யாரும் கிடையாது. நான் 15 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணேன். அதே வேலையை இவங்க 5 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்னு பண்ணுறாங்க. இவங்க வந்தவுடனே
அந்த வேலையை விட்டு இப்போ 5 வருஷம் ஆச்சு. ஆனால் அதே கஸ்டமர் இப்போ இவங்க பார்த்த கஸ்டமர் இப்போ 2வது வாட்டி என்கிட்ட வராங்க. சொல்கிறார்ல டாஸ்மாக் போயிடுவாங்கன்னு, கிடையாது. கரெக்டான சம்பளம் கொடுத்தா நம்ம பண்ணுவோம். அவன் சொல்கிறான் 12 இவங்க சொல்கிறாரு 8 மணி நேரம் கட்டிப்பாடு, 12 மணி நேரம் சாப்பாடு மட்டும் தான் ரேஷன் அரிசி வாங்கி போட்டுருந்தாங்க. அவன் கோவப்பில்லை இப்போ இவங்க அடிக்காங்கல்ல, இப்போ நான் குட்டை கூட்ட குடி தான். கடைசியில் அவன்கிட்ட எல்லாம் இவங்க அடிவாங்க, கூலியை குடிசுக்கு அடி வாங்குவாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து மாதிரி அவன் செய்வான். ஆனால் நம்ம ஆளுங்களை விட அவங்க ஜாஸ்தி வேலை பார்க்குறாங்க. குவாலிட்டி இருக்காது. நம்ம ஆளுங்க வந்துட்டு எப்படின்னா அந்த அந்த வேலையை வந்துட்டு கரெக்டாக அந்த அந்த சின்சியரிட்டி கிடையாது. இப்போ வந்து நான் இப்போ வந்து என் ரெஸ்டாரண்ட்டில் மொத்தம் 4 ரெஸ்டாரண்ட் இருக்குது. 4 ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஆள் மட்டும்தான் தமிழ். ஓ, நீங்கள் மட்டும் தமிழராக இருக்கீங்க? ஆமாம், தமிழராக இருக்கேன். மீதி எல்லாம் ஹிந்திக்காரங்க தான். அதாவது அப்போ 4 ஹோட்டல்னால் 100 பேர். 4 பேர். அதில் நீங்கள் ஒருத்தர் தான் தமிழராக இருக்கீங்க? ஒருத்தர் தான் தமிழ். ஓ, எந்த ஊர் இது? இதில் முக்கியமான காரணம் என்ன பார்க்கணும்னா, தமிழர்கள் வந்து வடநாட்டவர்களோட இப்பொழுது வந்து படிப்பறிவில் கொஞ்சம் முன்னேறிட்டாங்க. அப்போ படித்தவர்கள் வந்து அதை சார்ந்த தொழிலுக்கு தான் போகணுன்னு விருப்பப்படுறாங்க. அவர்கள் வந்து இந்த மாதிரி துறையில் கட்டிட தொழிலோ இல்லை மற்ற இந்த ஹோட்டல் வேலையிலையோ அதில் வர்றதுக்கு தயக்கப்படுறாங்க. அது ஒரு உண்மை தான். படித்தவங்க இந்த வேலை செய்ய மறுத்தா அப்போ அவங்க தானே வருவாங்க? அது வரணும், அது வந்து நேச்சுரல் தான். 80களில் 70களில் வேலையில்லா திண்டாட்டம் அப்பவும் இருந்து, அப்போ வந்து நிறைய மக்கள் இங்கிருந்து வந்து வட மாநிலத்தை நோக்கி சென்றார்கள். பாம்பேலையும் டெல்லியிலையும் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் மாறுறது வந்து இயல்பு தான். ஒரு கல்லூரியில் போயிட்டு ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டா அவன் வேலைக்கு வர்றதில்லை. அவங்க இந்த மாதிரியான சின்ன உடல் உழைப்பு வேலைகளுக்கு வர்றதில்லை. உடல் உழைப்பு வேலைகளுக்கு வர்றதில் ஒரு சுணக்கம், இது உண்மை. இது எல்லா தரப்புலையும் இருக்குது. ஆனால் உண்மையான பிரச்சனை அப்படின்றது இது இல்லை. அரசாங்கத்தினுடைய பார்வை, அரசாங்கம் இதை கையாள்றது மிக மிக தவறாக இருக்குன்றது தான் இதனுடைய முக்கியமான ஒரு. வேறு என்ன துறைகளில்? அது மாதிரி அலுமினிய விண்டோஸில் சார், கார்பெட்டிங் ஒர்க்கு, அங்கேயும் வந்து இந்திக்காரங்க வராங்க சார். அவங்கள பாவம் பார்த்து வேலை கொடுத்துட்டா அதோட பெரிய தலைவலி எதுவுமே கிடையாது சார். வந்துடுவாங்க சார், ஒரு பாவம்னு சொல்லிட்டு வேலை கொடுக்குறோம் சார், பாதி வேலை செஞ்சுட்டு விட்டு போயிடுவான் சார். சார், இன்றைக்கி வந்து 15 வருஷமாக வளர்ச்சி ஆயிடுச்சு சார். இன்றைக்கி வந்து படித்தவங்க தான் அதிகம். ஸோ இந்த கழுவுற வேலையிலேருந்து இந்த ஹெல்ப்பர் வேலையிலேருந்து இன்றைக்கி யாருமே வரமாட்டேங்கிறா. நாங்கள் வந்தான்னா எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டாயம் இருக்கா? அவங்க மாநிலத்தில் ஏன் அவங்க வேலை செய்யாது இந்த மாநிலத்துக்கு வர சார்? பற்றாக்குறையினால தான் இங்கே எல்லாருமே வராங்க. தமிழ்நாடு வந்து அவ்வளோ வளர்ச்சி ஆயிருக்கு. என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? பிஹெச்டி படித்த பெண்கள் நர்சரி பள்ளிக்கூடத்தில் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு பார்த்துட்டு இருக்கு. பிஎட் படித்தவங்க வாத்தியார் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி லட்சக்கணக்கான பேர், 90 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்காங்க வேலை இல்லாத அலுவலகத்தில். வேலை இல்லாத முன்னாடி சென்னையில வந்து ஒரே மிக மோசமா இருங்க, குறைந்த சம்பளத்துல வேலை பார்த்துருக்காங்க. பெரிய பெரிய படி படிச்சு அவ்வளவு துன்பத்தில் இருக்கு தமிழ்நாடு. அப்படியே வளர்ச்சி அடைஞ்ச ஒண்ணும் இல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில வந்து ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல் தான். கம்பெனிஸ் வரு ரொம்ப கம்மி. ஆனா இன்னைக்கு 70 5 ஸ்டார் ஹோட்டல் மேல இருக்கு. கம்பெனி வந்து யாரு அது ஓனர் பூரா யாரு சார்? மாநிலத்துக்காரன் வேலைக்கு எடுக்கணும் சொல்லிட்டு 10 நாள் தெரிஞ்சேன், பேசி முடிக்கல. நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வான்னு கூப்பிட்டேன், எவனும் வரமாட்டேங்கிறான். தமிழ்நாட்டிலேருந்து தான் வேலைக்கு கொண்டு போனேன். ஏன் நான் வந்து வேலைக்கு கூப்பிட்றேன்ல, அந்த மாநிலத்தில் போய் அந்த மாநிலத்துக்காரன் தான் வேலைக்கு கூப்பிட்றேன், ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அப்போ இங்கே வந்து ஏன் வேலை செய்கிறீங்க? ஏன்னா நீங்கள் இங்கே செய்கிற வேலையை அங்கே செஞ்சால் உங்களுக்கு அசிங்கம். ஆனால் இங்கே செய்கிறத வந்து பெருமையாக எடுத்து உங்கள் ஊரில் சொல்கிறதுக்காக வந்துருக்கீங்க. அசிங்கத்தை பார்த்து யாருமே வேலை செய்யலை சார். ஒரே ஒரு செகண்ட், அவனுடைய பசிக்காக மட்டும்தான் அங்கே வேலை செய்கிற. அசிங்கத்தை பார்த்து இது வரைக்கும் வேலை செய்யல. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ அந்த தட்டு பிளேட்டு கழுவுற விஷயங்களை அங்கே அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, அங்கே அசிங்கம் போட்டு இங்கே வந்து செய்ய ஊதியம் கிடைக்கல சார். உண்மை அதுதான். அவனுடைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சாலரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கேட்டு பாருங்க, அவங்களுடைய சாலரி வந்து 6000 5000 7000 தான். அந்த மாநில அரசாங்கத்தை கேட்க முடியாத இங்க ஏன் சார் வரீங்க? சார், இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, இதே இங்க தமிழர் தானே நீங்க? மைக்கு பிடிச்சிட மாட்டே என்ன வேணாலும் பேசலாம் நினைக்காதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலரி இல்லப்பா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவான். அடுத்த செகண்ட் எல்லாரும் வெளியே உட்காந்துரா, கம்பெனி வந்து மூடிட வேண்டியதா. அடுத்த செகண்ட் பொருள் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருள் கொடுத்து என்ன ஆகுமா கம்பெனி? பண கரெக்ட்டா பதிவு பண்ணுங்க சார். அப்படி அப்படி எந்த கம்பெனிலயுமே தமிழர்கள் இல்ல இல்லையா? முதல் போறவன் தான் சார் பயப்படுறான் சார். முதல் போறவன் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 கோடி ரூபாய் போட்டுக்கிறவன் தான் பயப்படுறான். கம்பெனியை மூடிட்டா அவன் வந்து பாத்தீங்கன்னா நடுத்தரவு தான் நிக்கணும். முதல் போட்டவன் தான் வழி தெரியும். தொழிலாளிகள் சென்னையில எங்க அப்படி போராடிட்டு இருக்காங்க? முதலாளிகளை எதிர்த்து தொழிற்சாலையை சார், நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் சைடுல போங்க. எத்தனை கம்பெனி கொடி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க? ஒரே ஒரு நோக்கியா
ஒரு நோக்கியா போறாங்க. மீண்டும் மீண்டும் நீங்க தெரிஞ்சோ தெரியாமல வந்து திரும்பி திரும்பி தமிழ் தொழிலாளர்களை வந்து ஒரு ஒரு குறைவான எண்ணத்தோட பாக்குறீங்க. நான் தமிழர்கள் வந்து நான் குறையா சொல்லல, அவங்களுடைய ஒர்க் நல்லா புரிஞ்சுங்க. தமிழர்களை நான் வந்து குறை சொல்லல. இப்ப நீங்க 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, இதை வச்சு ஒரு தமிழ்காரர் வராததால நான் அந்த வட மாநிலத்துக்கு ஒரு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இந்த 12,000 ரூபாயை வச்சு சென்னையில் வந்து ஒருத்தர் எப்படி வாழ முடியும்? ஒரு கார்பன் கம்பெனி யாருமே இப்போ வந்து ஸ்டாஃபாக எடுக்கிறது இல்லை. காரணம் வந்து ஸ்டாஃபாக எடுத்து அவனுக்கு எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் தரணும், எல்லா ஸ்பெஷலிஸ்ட் தரணும், லோன் போதில் கொண்டு வந்து எல்லா வகையான ஸ்பெஷலிஸ்ட் தரணும். ஸோ அது வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துறான். ஸோ அவனுக்கு 1 இயர் கழிச்சு கான்ட்ராக்டில் மாற்றிடலாம். ஸோ இவ்வளோ தான் சேலரி, வாங்கிட்டு போய்கிட்டே இரு, அடுத்த செகண்ட் அவனுக்கு கான்ட்ராக்ட் மாற்றிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இது வந்து கார்பரேட் ப்ராப்ளம். ஆனால் எனக்கு நான் வருத்தப்படுறேன், ஒரு தமிழ்கார் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல சூப்பர்வைசர் வந்து அவன் ஆதிக்கம் பண்ணணும், அவனுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். எத்தனை பேர் தெரியுமா? ஆனால் என்ன காரணம்னா, 6 மாதம் வேலை பார்க்குறான், திடீர்னு வந்து பார்த்தோன்னா கிளம்பி போயிடுறான். எனக்கு திருப்தியாக வச்சுக்க முடியல. ஒரு செகண்ட் பண்ண முடியல. சலுகையை தவிர்த்து நல்ல விதமான வெற்றிகளாக தான் இருக்க முடியுது. அதே மாதிரி நீங்க வேலை செய்யற கம்பெனியில 6 மாசத்துக்கு மேல ஏன் வேலை செய்யறோட வந்து ஒரு தமிழ்காரனுக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்து மொபைல் வாங்கி கொடுத்து எல்லா சலுகையும் கொடுக்குறோம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் எடுக்கிறதுல ஈவினிங் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் போன் வந்து பார்த்தனாக்கா நான் தப்பா சொல்ல வரேன். ஆஃப்டர் ஆபீஸ் ஹவர்ஸ் ஏன் கால் பண்றீங்க? டியூட்டி ஹவர்ஸ் இருக்குல்ல, 9 to 6 நீங்க கால் பண்ணி எடுக்கலாம், கேட்கலாம். 6 மணிக்கு மேல நீங்க கால் பண்ணி எடுக்கலாம். இல்லாத காரணத்தினால தான் நான் இந்த பக்கம் ஆப்ஷனே போறோம். உண்மை அதுதான் சார். எல்லாரும் குறிப்பிட்ட அளவுக்கு மேல வேலை வாங்குறது தப்பு இல்லையா? அது தப்பு அது சார். நம்ம வீட்டு பிள்ளை 4 பிள்ளை இருக்குங்க, சரியா இல்லை, குடும்பத்தை சரியா கவனிக்கல போகல, அது திருத்த முயற்சி பண்ணுமா? எழுத்த விட்டு பிள்ளை கூட வச்சுக்கோமா? தயவு செய்து சிந்திங்க. இவங்க வந்து என்ன வேலை செய்கிறாங்கன்றீங்க? சென்னைக்கு வந்து பார்த்தினாக்கா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு வேலை பார்க்குறாங்களா? ஒன்றும் கிடையாது. அடிமட்ட தட்டில் இருக்கிற வேலையை தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க. காரணம் அந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தமிழர் இவங்க வந்து செய்கிற வேலை உண்மையாக தமிழ்காரன் செய்ய முடியாது. தமிழர்கள் வந்து பொறுப்பற்றதில் இருக்காங்க. அவங்க பொறுப்புள்ள காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு? அவங்களுக்கு வேலை பார்த்தா தான் வாழ்க்கை, அது இல்லைன்னா உயிர் போச்சு. உண்மை இங்கே வந்து அது கிடையாது. நான் என்ன என்னுடைய நாட்டில் இருக்கிறேன், நான் எப்போ பார்க்கணுமா பார்ப்பேன், பார்க்காம வந்து விட்டுருவேன். ஆனால் அவனுக்கு வந்து வேலை பார்த்து காசை சம்பாதிச்சு வீட்டுக்கு போகணும். அப்போ என்ன பண்ணுவான்? 24 hours வேலை பார்ப்பான். கண்டிப்பாக வேலை பார்த்துக்கா. அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் போய் மும்பையில் உட்காந்திங்கன்னா நீங்கள் இவங்க பண்ணுற மாதிரி தான் பண்ணுவீங்க. நீங்கள் தொழிலாளர்களாக அவங்க வர வருது பிரச்சனை இல்லை, அது அதுக்கு மேற்பட்டு இந்த வேறு விதமான வேலை வாய்ப்புகளில் நுழையிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அரசு வேலைகளில் வர்றது தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தொழிலாளர்கள் ரீதியாக அந்த வடிவில் உள்ள வர்றது பிரச்சனையாக உங்களுக்கு படுதா? என்ன உங்களுடைய பார்வை? தொழிலாளர்களாக வர்றது அல்லது வேறு வழியாக வர்றது, மறைமுகமாக வர்றது, அரசியல் பூர்வமாக வர்றது, எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து நீங்கள் தனித்து இருக்க முடியாது. நீங்கள் இப்போ வந்து இந்த ட்ரௌசர் பேண்ட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது இது இங்கிலாந்துலேருந்து வந்தது தான். இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடாக ஆறுனதுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க யாருமே சொந்த நாட்டுக்காரங்களே, சொந்த நாட்டுக்காரங்க வெளியே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க போகாமல் ஒன்றும் இத்தாலியனாக இருக்கணும், ஒன்றும் இங்கிலீஷ்காரனாக இருக்கணும், ஒரு ஜெர்மானியக்காரனாக இருக்கணும், இல்லை யூதரத்தனாக இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து வந்து அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கே பூராமே தொழில் முனைவோரானதுனால தான் இன்றைக்கி அமெரிக்கா இருக்குது. அதனால் வர்ற வரவு வந்து தொழிலாளர்கள் வர்றதுனால ஒன்றும் பெருசு கிடையாது. அமெரிக்காவில் வந்து வெளியிலேருந்து போனவங்க தான் இங்கிலீஷ்காரவங்க, ஐயா சொன்ன இத்தாலிக்காரவங்க, ஜெர்மன்காரவங்க எல்லாம் மண்ணின் மக்கள், அந்த நாட்டு மக்கள் நல்ல இலக்கிய வளத்தோட நாகரிகத்தோடு இருந்த குடிகள் எல்லாம் அழித்து கொன்று தொஞ்சம் பண்ணி அவங்க எல்லாம் அகதிகளாகி அங்கே முகாமில் இருக்காங்க. இவங்க மாதிரி வந்தாங்கல்ல, இவங்க நாட்டை பிடிச்சி இந்தியா அமெரிக்கா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று அப்படி வந்தவன் என்ன பண்ண, இப்போ வெளிநாட்டிலேருந்து நிறையா வர்றாங்கன்னு சுவர் எழுப்புறாரு ட்ரம்ப்பு மெக்சிகோவுக்கும் இதுக்கும் இடையில. பெரிய ஜனநாயக நாடு, சுவர் எழுப்பார், வரக்கூடாது இவன் உள்ள வரக்கூடாதுன்னு. இதெல்லாம் அவன் தாயகத்தை அயலாரிடம் வந்து பாதுகாக்க நடக்குது உலகத்தில். அதிலிருந்து தமிழர்கள் படிப்பினை பெற வேண்டும். சார் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லாருமே அவன் என்னத்தை காப்புதுன்னு வேற யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னா ஒரு சமூகம் வளர்ந்ததுக்கு ஒரு அடையாளமே இருக்காது. லிமிட்டடாக வரலாம், அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது, அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது. கொஞ்சம் அதாவது இன்றைய காலத்தில் உலகளாவிய உள்ளத்தில் ஒருத்தருடைய கல்ச்சர் இன்னொருத்துக்கு வந்து இன்னொருத்தருடைய பண்பாடு வந்து மொழி வந்து உணவு பழக்கங்கள் வந்து தான் நம்ம எல்லாருமே பன்மைத்துவத்தை பெற்றிருக்கோம். இந்த பன்மைத்துவம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் வந்து இந்த இடப்பெயர்ச்சியும் இந்த கலந்து உரையாடலும் பழக்க வழக்கங்களும் வந்தது காரணம். என்ன உலக அளவில் நடந்திருக்குன்னா, இந்த மானுடவியல்லே நான் வந்து இந்த ஆய்வு பண்ணுறதுனால நான் சொல்கிறத, எந்த பண்பாடு எந்த மொழி ஒரு வலிமையான மொழியோ, ஓகே, அந்த வலிமையான மொழி மட்டும் இல்லாமல் அந்த மொழியை காக்கக்கூடிய காப்பு சட்டகங்கள்,
சட்ட அமைப்புகள் அதனுடைய வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்களோ அந்த மொழி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த ஒரு மொழி வலிமையானதோ எந்த ஒரு பண்பாடு ஒரு ஆழமான ஒரு பண்பாடாக இருக்கிறதோ அதை யாரும் அழிக்க முடியாது. அதுக்காக வந்து நான் யாரையும் உள்ள விட மாட்டேன், நான் மட்டும்தான் இருப்பேன், என்னுடைய மொழி மட்டும்தான் இருக்கிறது. அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு இனவாத வன்முறை. யாரையுமே விட மாட்டேன்னு சொல்கிறதில்ல, விசா இருக்குது தேவையான இதெல்லாம். இன்றைக்கி வந்து நாகாலாந்தில் மிசோராமில் அருணாச்சல பிரதேசத்தில் போகிறதுனா நம்ம போக முடியாது. இன்னர் லைன் பர்மிட்னு வச்சுருக்காங்க இந்தியாவுக்குள்ளேயே, இன்னர் லைன் பர்மிட் அவங்ககிட்ட அனுமதி வாங்கினதான் நம்ம போய் அங்கே ஒரு வாரம் தங்க முடியும். ஏன் அதெல்லாம் இருக்குது? அவங்கவுங்க தாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு. உண்மையாகவே நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இந்த அடி இந்த வெளிமாநிலத்திலேருந்து இந்த இன்டர் ஸ்டேட் மைக்ரெண்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உண்மையான அச்சுறுத்தல், உண்மையான நாட்டுக்கு கேடான ஒரு விஷயம் இவர்களால் இல்லை, இந்த அடிமட்ட தொழிலாளர்களால் இல்லை, இதுக்கு அடுத்து மேலும் மேலும் இருக்கிற ஒரு லேயர்ஸ் இருக்கு பாருங்க. அதனால தான் அதை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. என்ன இல்லை, ஒரு நிமிஷம், தமிழகத்தில் மொத்த விற்பனை அப்படின்ற ஒரு வியாபார வர்த்தக உலகத்தில் பார்க்க போனால் மொத்த விற்பனைன்னா முழுக்க முழுக்க அது மார்வாடிகள் கையில் தான் இருக்குது. இது 70 வருஷமாக பல தலைமுறைகளை அவங்க இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க, அப்போல்லாம் நம்ம ஒன்றும் பேசலை. அதன் பிறகு அதுக்கு அடுத்து இப்போ முக்கியமான ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்மால் என்டர்பிரனர்ஸ் அப்படின்ற சிறு வணிகர்கள் இப்போது மிக அதிக அளவில் புற்றியசல் மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துட்டுருக்காங்க. நான் என்னோடய ஊர் ஆரணி, ஒரு சின்ன ஊர். இந்த ஊரில் கடந்த ஒரு 4 வருஷத்தில் பாரணி பஸாரில் மார்க்கெட்டில் செல்ஃபோன் ஸ்பேர் பார்ட்ஸு, செல்ஃபோன்ஸ் உள்ளிட்ட கடைகள், எலக்ட்ரிக் ஷாப்ஸு, எலக்ட்ரிக்கல் குட்ஸு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சாமான்ஸ், ஃபேன்சி ஐட்டம், இந்த கடைகள் எல்லாமே நார்த் இந்தியன்ஸுங்களால் வர்றது. இதனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த நார்த் இந்தியன்ஸுங்களுக்கு அவங்களுடைய நெட்ஒர்க்கே ஆல் இண்டியா லெவல் நெட்ஒர்க். நம்ம ஊரில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர் கடைக்காரங்களாம் மெட்ராஸில் போய் வாங்கிட்டு வருவான். ஆனால் இவங்களுக்கு பாம்பேல இருந்தும் டெல்லியிலிருந்தும் வர்றது. இதில் என்ன விஷயம்னா, அவன் வாங்குறதும் பில் போட்டு வாங்குறதில்ல, விற்கிறதும் பில் போட்டு விற்கிறதில்ல. இந்த அளவுக்கு 20 வருஷத்தில் ஒரு மார்வாடி அவ்வளோ பெரிய மாளிகை கட்டுறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் வரி ஏய்ப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அவருடைய அந்த எம்ப்ளாயீஸுங்க கிட்ட அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்றது ஒரு மிக முக்கியமான காரணம். இதை கட்டுப்படுத்த வேண்டியது யார்? ராமநாதபுரம் மாவட்டம் வந்து எல்லாருக்குமே தெரியும் வறட்சியான மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் கடந்த ஒரு 5-7 வருடங்களாக வட மாநிலத்தவர்கள் வந்து சாதாரண நிலங்களை வாங்கி ரேலிங் போட்டு ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதுக்காக வாங்குறாங்க என்ன அப்படிங்கிறது தெரியல. இது எது அதிகமாக எதனால் அப்படி ராமநாதபுரம் வரைக்கும் போய் அவங்க ஒரு வறட்சியான எதுவுமே விளைவிக்க முடியாத ஒரு நிலங்களை வாங்குறாங்க அப்படிங்கிறதுடைய பின்னணி வந்து அரசாங்கத்துடைய கொள்கைகளில் இருக்கு. இது வந்து ஏபிசிடின்னு இருக்கு, இல்லை இல்லை ஏபிசின்னு இருக்கு கேட்டகரியில். சி ஏவில் இருக்கிறவன் தான் வாங்குறான், பி இருக்கிறவன் தான் ரெண்டாவது வாங்குறான், சிடியில் இருக்கிறவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வாங்கி டெய்லி சம்பாதிக்கிறவன். இவன் போய் லேண்டெல்லாம் போட்டு வாங்கி பண்ணுறவன், அவன் ஊர்லேயே தொழில் பண்ணுவனே இன்வெஸ்ட் பண்ணி. இப்போ நீங்கள் சிடி வேலையை பறிக்கிற மாதிரியே பி சார்ந்தவங்க நிலங்களை சார்ந்த நிலப்பகுதிகளை எல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க, ஏ சார்ந்தவங்க பவர் ஆக்கிரமிக்கிறாங்க. இந்தியாவில் காங்கிரஸ் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வேலைக்கு வந்து வெளி மாநிலத்தில் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டுச்சிருக்காங்க. ஓ, கர்நாடகாவில் முதல்ல பண்ணாங்க, சரோஜினி மகிஷி கமிஷன் போட்டு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். கர்நாடகாவில் 100க்கு 100 மாநில அரசு வேலை கன்னடருக்கு தான் வேணும் கொடுக்கணும், ப்ளஸ் டூவில் கன்னடம் படிச்சிருக்கணும், 15 வருஷம் இப்போ கர்நாடகத்தில் குடியிருந்திருக்கணும், அவர்களுக்கு தான் அங்கே. குஜராத்தில் 95 கொண்டு வந்த சட்டம் இருக்குது, இப்பவும் இருக்குது. தனியார் துறை மத்திய அரசு துறையாக இருந்தாலும் மத்திய 100%க்கு 90% குஜராத்திகள் தான் கொடுக்கணும் மத்திய அரசு துறையில், 10% கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு. எல்லா மாதிரி சட்டம் இருக்குது இதில், நாங்கள் தொகுத்து வச்சுருக்கோங்க. மேற்கு வங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி மேற்கு வங்காளத்தில் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி சட்டம் வச்சுருக்காங்க. ஹிமாச்சல பிரதேசத்தில் சட்டம் இருக்குது. இப்போ மத்திய பிரதேசத்துக்கு கமல்நாத் முதன்மந்திரியாக வந்தோடனே முத கையெழுத்து 85% வந்து மத்திய பிரதேசத்து மக்களுக்கு தான் வேலை என்று கூடுறாங்க. இதுபோல் ஒரு சட்டம் மாநில கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழ்நாட்டில் ஏன் இல்லை? முதலமைச்சரை கொண்டு கொடுத்தாங்க அதை 2018 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்து, இதுபோல் இருக்குங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வாங்க, நீங்கள் 2017 இப்படி தவறான ஒரு திருத்தம் பண்ணிடுறீங்க, டிஎன்பிசியில் திருத்தம் பண்ணிடுறீங்க, யார் வேணாலும் வரலாம், அதுக்கு முன்னாடி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும்னு இருந்தது, அதையெல்லாம் மாற்றிட்டீங்க என்று கொடுத்தோம். ஒன்றும் உப்புச்சப்பில் இன்றைக்கும் ஒன்றும் இல்லை. அது எதனால் திருத்தம் செஞ்சாங்க? யாரு அந்த சொல்கிறார் இப்போ அவர் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குன்னு சொல்கிறார், என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, ஓபிஎஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் சட்ட அமைச்சருக்கார சி வி சண்முகம் அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருந்தாதா? இந்திய தேசத்துக்கே உரிய காங்கிரஸ் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில், சர்வதேசம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் சட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டை கதவை பிடுங்கி அறிஞ்சிட்டாங்க. மத்திய அரசு என்ன பண்ணுறான், திட்டமிட்டு இந்த வருமான வரித்துறை நுங்கம்பாங்க பாருங்கள்,
இன்டர்வெல்ல கேண்டீனில் போய் பாருங்கள், யாரையும் தமிழாக இருக்கேன் நான், 100 பேர் இப்போ போட்டால் 100 பேர் வடநாட்டுக்காரங்க வேறு மாநிலத்துக்காரங்க தான், 100 பேருங்க. ஐயா எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, நீங்கள் சொல்லும்போது இப்போ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு வட மாநிலத்திலேருந்து வருகிற தொழிலாளர்களை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிற விஷயம். ஆமாம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் நகர்வு என்ன? அரசியல் நகர்வு தான் முதல்ல சொன்னதாங்க, தமிழர்களுடைய தாயகமாக தமிழ்நாடு தனித்துவமாக விளங்கக்கூடாது என்பது தாங்க. தாயகமாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தமிழும் தமிழர்களும் தான் கண்ணுக்கு உறுத்துறாங்க, சேலஞ்சாக நினைக்கிறாங்க அவங்க. என்னென்ன மறைமுகமான ஆபத்துகள் இருக்குது இதில்? ரயில்வேயில் 300 பேர் வேலை சேர்த்துருக்காங்க, 275 பேர் வட மாநில இளைஞர்களுக்கு வேலை, 25 பேரும் தமிழ்நாடு சேர்ந்தவங்க இல்ல, தென் மாநிலங்களை சேர்ந்தவர்கள். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோம், 4 இடம் கிடைச்சிருக்கோம். ஏற்கனவே தமிழ் தெரியணும்னு ஒரு ஒரு விஷயம் இல்லை, ஏதோ பேர் ஓபிஎஸ்ஸே திருத்திட்டாரே, ஏற்கனவே தப்பி சொன்ன மாதிரி தமிழ் தெரியணும் அவசியம் இல்லை, நீங்கள் வேலையில் சேர்ந்து 2 ஆண்டுகளில் தமிழ் கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் தெரியணும், தமிழ் பரிசு எழுதணும்னு இருந்தது வெளிமாநிலத்தவர், அதையெல்லாம் நீக்கி தூக்கி எறிஞ்சிட்டாருங்க ஓபிஎஸ். இந்த தம்பி சொன்னது ராமநாதபுரம் நிலம் வாங்குற யாரு, பெரிய பெரிய ஆள் போய் வாங்குறான், குஜராத் முதலாளிகள் வாங்கி போடுறானுங்க, 100 கணக்கான ஏக்கர் ஒரு ஆளும், 1000 கணக்கான ஏக்கர் தேனி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் போய் விசாரிங்க. அதெல்லாம் தமிழ்நாடு தமிழர்களுக்கு மிஞ்சாது, இந்த அளவுக்கு இது போயிட்டுருக்கு. இந்த அனைத்து அம்சங்களோடும் பேசி தமிழர் தாயகத்தை பாதுகாக்கிற போராட்டமாக கருத்தாக இது வந்து சேரணுங்க சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சொன்னது போல் இது வந்து தமிழ்நாட்டினுடைய கதவு திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா, இல்லை வந்து அவருடைய வருகையின் மூலமாக என்ன விதமான ஆபத்துகளை நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு பொருளாதாரம் வளருது அப்படின்னா முதலாளிகளால் வளராது, தொழிலாளிகளால் தான் வளரும். தொழிலாளர்கள் வட மாநிலத்தில் வந்த தொழிலாளர்களால் பல தொழில்கள் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி கட்டடம் கட்டியிருக்கிறோம், இந்த ஃப்ளைஓவர் போட்டிருக்கோம்னா மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ், ஒரு பெரிய ஒரு இயக்கமே நடந்துகிட்ருக்கு, மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் அவங்களா தான் வளர்ந்துருக்கு. அப்போ இவங்க வர்றதுனால நமக்கு பாதிப்பு ஏற்படாது. எப்போ ஏற்படாதுன்னா தொழில் அதிகாரமும் அரசியல் அதிகாரமும் இந்த நிலமும் கையில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து வேலை பார்த்துட்டு போவாங்க, விலைக்குரிய காசை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இதில் தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணுமே ஒழிய, சாதாரண ஒரு தொழிலாளி வந்திருக்கிறான் அதனால் எனக்கு பயம் இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு என்னை பொறுத்தவரை அது வெற்று சிந்தனை தான் நினைக்கிறேன். நான் மட்டும் உங்கள்கிட்ட என்ன ஒரு கேள்வி வைக்க வரும்னா, இப்போ வேறு ஒன்று கேட்குறேன். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, ஸோ எந்தெந்த துறைகளெல்லாம் இந்த வட மாநிலத்து தொழிலாளர்களுடைய வருகை அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டுமானம் கம்ப்ளீட்டாக வட மாநிலத்தில் இருக்காங்க. அது போக உற்பத்தி துறை, டெக்ஸ்டைல், திருப்பூர் கோயம்புத்தூர் மாதிரியான ஏரியாக்களில் இந்த 3 துறைகளில் முக்கியமான மேலே கொடுங்க. நான் என்ன காமனாக நான் பார்க்குறதுனா ஹோட்டல்ஸில், இன்ஃபேக்ட் நான் ட்ரெடிஷ்னல் ஹோட்டல்ஸை நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை விட்டுருங்களேன், நீங்கள் எனி வெஜிடேரியன் ஹோட்டல் எல்லாமே நீங்கள் போங்க, செஃப் வரைக்குமே வந்துட்டாங்க சார். சவுத் இண்டியன் வந்து சாப்பாட்டை நம்மளை விட அவங்க அருமையாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு இங்கே இந்த துறைகளில் அவங்களுடைய ஆக்கிரமிப்பு அல்லது அதிகமாக வராங்க, லார்ஜ் ஸ்கேல் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் தேயிலை தொழில், காபி தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள், வேற எந்தெந்த துறையில வெளிமாநிலத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு? கார்மெண்ட்ஸ், கார்மெண்ட்ஸ். இப்போ நான் கார்மெண்ட்ஸ் வந்து நான் ஹோல்சேலிங் பண்ணியிருக்கேன் சென்னையில், நான் வந்துட்டு திருப்பூர் பேசணும்னா ஹிந்தியில் பேசினா மட்டும்தான் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஓகே. தமிழ்நாட்டில் திருப்பூர்லையே, திருப்பூரில் அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பூர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க கை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஃபுல்லாகவே எப்படி நடந்தது? ஒரு ஆள் கடை போட்டாங்க, ஒரு ஆளை வச்சு வேறு சொன்னார்ல, அவர் சொன்னார் தெரியுமா, இங்கே அவன் நல்லா இருக்கா, சேலரி நல்லா இருக்கு, பிஸ்னஸ் நல்லா இருக்கு, அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இங்கே இங்கே திருப்பூரில் காதர்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது, காதர்பேட்டை ஏரியா பேர் மட்டும்தான் இருக்குது. இப்போ யாருமே நம்மளுக்கு யாருமே கிடையாது, முஸ்லீம்ஸும் கிடையாது, இந்துஸ் கிடையாது, கிறிஸ்டின்ஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்வாடிஸ். தமிழகத்தினுடைய தொழில் நகரம் அப்படின்னாலே அது திருப்பூர்னு தான் சொல்லுவாங்க. இப்போ திருப்பூர் வந்து தமிழகத்தினுடைய கைகளில் இல்லை. திருப்பூர் எப்படி போனதுன்னாக்க எல்லாம் நம்மளால் தான் பண்ணிக்கலாம், தமிழர்கள் தான் பண்ணால், உற்பத்தி பண்ணது, வியாபாரம் பண்ணது, ஏற்றுமதி பண்ணதெல்லாம். மார்வாடி சேட்டுகள் வந்து ஒரு திண்ணையில் இடம் வாங்குவாங்க, 10க்கு 10 இடம் வாடகைக்கு எடுப்பாங்க. ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மத்திய அரசு, அவங்களுடைய ஆட்கள் நிறையா இருக்காங்க ஏற்றுமதி பண்ணுறதுக்கு, ஏற்றுமதி பூரா அவன்கிட்ட, உற்பத்தி பண்ணுறது நம்மளாக இருந்தாங்க, ஏற்றுமதி மட்டும் அவங்க மார்வாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது உற்பத்திலையும் வந்துட்டாங்க, ஒன்று ஒன்றா அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. சர்வதேச அளவில் மத்திய அரசு அவங்களுடைய தொழில் முதலாளிகள் மொத்தம் சகோதர முதலாளிகளும் எந்தெந்த துறைகள் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நீங்க பார்த்த வகையில
உங்கள் துறைகள் வந்து பிடுங்கப்பட்டிருக்கு. அதாவது சார், நான் திருச்சியிலேருந்து இருக்கேன், திருச்சியிலேருந்து வரேன், பிஹெச்சில் பக்கத்தில் தான். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்சில் வந்துட்டு முழுக்க முழுக்க தமிழர்கள் தான் இருந்தாங்க. நீங்கள் கிச்சனாக இருக்கட்டும், வெல்டராக இருக்கட்டும், ஃபிட்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டில் வந்துட்டு பெல் நிறுவனம் ஒரு 3-4 இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து தமிழர்களுக்கு வேலை கொடுக்குறது தான், அது மத்திய அரசு நிறுவனமாக இருக்கட்டும். இப்போ திருச்சி எனக்கு நான் பார்த்து திருச்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வடமாநிலத்தவர்கள் தான். ஏன்னா ஈஸி, ஆமாம், அவங்க ஏஇலேருந்து பெரிய பெரிய துறையாக இருக்க எல்லாருமே வடமாநிலத்தை சேர்ந்தவங்க தான், ஹிந்திக்காரவங்க தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபிட்ரு வெல்ட்ரு எல்லாருமே அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க உள்ளே வந்துடுறாங்க. இப்போ அந்த கோட்ரஸே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பொங்கல் வச்சு யாரும் கொண்டாடுறதில்ல. அப்படியா? பொங்கல் வச்சு கொண்டாடுச்சு. ஏன்னா அப்படியே முக்கால்வாசி ஒரு அந்த இதுவே கோட்ரஸே ஃபுல்லாக ஹிந்தியோடைய அந்த ஹிந்திக்காரவங்க இதாகிடுச்சு. அங்கே ஒரு தமிழருடைய ஒரு கலாச்சார ஒரு பண்டிகை அங்கே கொண்டாட முடியல. இப்போ பாத்திரம் கழுவுறதையோ பிளேட் கழுவுறதுக்கோ தமிழர்கள் போகிறதில்லை அப்படின்னா இப்போ பெல் நிறுவனத்துக்குமா தமிழர்கள் போகிறதில்ல? பெல் நிறுவனம் சரி இருக்கட்டும், ரயில்வேயில் இருக்கட்டும், ரயில்வேயில் அதிகாரிகளாக வர்றவங்க, இன்கம் டேக்ஸுக்கு போகிறவங்க, நம்ம அதானே அதிகம் படித்த மாநிலம். ஆமாம், நம்ம பிள்ளைகள் தானே வேலை அதிகம் கிடைக்கணும். ஆமாம், அங்கேயுமா போகிறாங்க. பிஹெச்சியில் நம்ம நான் தஞ்சாவூர் சொந்த ஊர். பிஹெச்சியில் நமக்கு தெரியும் அங்கே என்ன நிலவரம்னு தெரியும். பிஹெச்சியில் இருக்கட்டும், பொன்மலை ஒர்க் ஷாப், ரயில்வே ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், இப்போ வந்து எல்லாம் ஹிந்திக்காரங்களோட தேர்வு நடத்துகிறாங்க பாருங்கள். அனைத்து இந்திய தேர்வு நடத்துகிறதே ஃப்ராடுங்க. அஞ்சல் துறைக்கு தேர்வு வச்சுருந்தாங்க 2 ஆண்டுக்கு முன்னாடி. நீங்கள் எல்லாரும் சிற்பாசிரித்த விஷயம் அது. அஞ்சல் துறையில் வந்து தமிழும் ஒரு பாடமாக வச்சுருந்தாங்க, 25 மதிப்பெண் தமிழுக்கு. ஹரியானாக்காரன் 23-24 மதிப்பெண் வாங்கினான். நம்ம தமிழர்கள் வந்து அதில் ஃபெயிலாக போயிட்டாங்க தமிழ் பாடத்தில். அஞ்சல் துறை போஸ்ட்மேன், போஸ்ட் மாஸ்டர் வேலைக்கு. அங்கே இருக்கிற கோச்சிங் சென்டர் எல்லாமே இந்த ஆள் மாறாட்டம் பண்ணி வேலை வாங்கி தர்ற ஃப்ராடு ஏஜெண்டுகள் மையமாக தான் அது இருக்குது. அப்படி தான் வாங்குறாங்க. மத்திய அரசுக்கு தெரிஞ்சு தான் அதை செய்கிறாங்க. அந்த வேலைகளுக்கெல்லாம் நம்ம ஆளு போட்டி போட்டு தோத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகள் லட்சக்கணக்கில் பரிசு எழுதி படுத்து செயற்கையாக தோற்கடிக்கிறாங்க. நீங்கள் இந்த தட்டுக்கெடுற வேலையே இதுலேயே நிற்காதீங்க. இந்த வேலைகளுக்கெல்லாம் நம்ம படித்த பிள்ளைகள் போட்டி போட்டு போட்டுவிட்டு வீழ்த்தப்படுது, தேர்வு எழுதி வீழ்த்தப்படுகிறது. குப்புசாமி சார், சார் சொன்ன மாதிரி அரசு வேலைகள் பிடுங்கப்பட்டிருக்கு, சின்ன சின்ன தொழில் வேலைகள் பிடுங்கப்பட்டிருக்கு. இன்னும் எந்தெந்த துறைகளெல்லாம் நம்முடைய தமிழர்களுடைய துறைகள்லாம் தொழில்கள் அவங்களுடைய வடமாநிலத்துடைய வருகையால் பிடுங்கப்பட்டிருக்கு? பேங்க், பேங்க் எங்கள் ஊரில் ஒரு நேஷனலைஸ்டு பேங்க். அந்த நேஷனலைஸ்டு பேங்க்னுடைய கவுண்டர், 4 கவுண்டர்லேயும் ஹிந்தி ஆட்கள். டிஎன்பிஎஸ்சியில் 2016க்கு அப்புறம் வரதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம ரொம்ப வலுவான குரலில் எதிர்க்கணும். வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த எதிர்ப்பு குரல் உறக்க ஒலிக்கவில்லை. உண்மை அதுதான். ஜோரன் சார், நீங்கள் உங்களுடைய எந்தெந்த துறைகள் இதே மாதிரி பிடுங்கப்பட்டிருக்கு உங்களுடைய பார்வை? எல்லா கல்லூரிகளில் இருக்கக்கூடிய, நீங்கள் பார்த்துட்டு கல்லூரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோயலா காலேஜோட எல்லா காலேஜிலும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டு பூராம மார்வாடிஸ் சில்ட்ரன் தான் படிக்கிறாங்க. அதே மாதிரி நர்சரிஸு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைங்களால் இருக்காங்க. இந்த இன்றைக்கி இருக்கிற அரசினுடைய வீக்னஸை பார்த்துட்டு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமா, அதுதான் அதான் சார் மேஜர் டேஞ்சர் நான் பார்க்குறேன். அரசு துறையில் இருக்குது. இன்னொரு முக்கியமான வந்து எல்லா தொழில்களும் உரிமை, அது வந்து யார் ஓன் பண்ணுறாங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் ஓன் பண்ணுறாங்க. நிலங்கள் வாங்குறாங்க, நிலங்கள் வாங்குற அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நிலங்கள் சாதாரண கிராமத்தில், எதிர்பார்க்காத கிராமத்தில் கூட வாங்கியிருக்காங்க. இந்த எல்லா துறை, அதாவது தொழில் ரீதியாகவும் அரசியல் அதிகார ரீதியாகவும் தனிப்பட்ட அளவுலேயும் இவங்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான். நீங்கள் கேளம்பாக்கத்தை சுற்றி இருக்கிறது அப்புறம் கோமாநகர், அங்கே நான் 2 வருஷம் அங்கே வாழ்ந்துருக்கிறேன். இன்னைக்கு அந்த கோமாநகரில் இருந்த தலித்து மக்களுடைய நிலங்கள் பூராமே இன்னைக்கு நார்த் இந்தியனுடைய கையில் இருக்கு. சூரத்தில் ஏன் சார் நீங்கள் போய் உட்கார முடியலன்னா அரசு அதிகாரம் சார், உள்ள விட மாட்டேன் சார். அரசு அதிகாரமும் ஆட்சி அதிகாரமும் தொழில் உங்களுடைய கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் அழிஞ்சு போயிரு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய வேலைகள் பறிபோகும்போது, தொழில்துறை பறிபோகும்போது உங்களை வர வேணாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? பிரச்சனை இல்லை, வரமாட்டோம். வரமாட்டீங்க? ஆனால் இங்கே இருக்கிற ஓனர்ஸ்லாம், ஹோட்டலில் நிறைய பேர், இது கம்பெனியில் ஓனர் பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா, 4 பேர் 5 பேரை கூட்டிட்டு வாங்க. ஓனர் சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே வந்து நம்ம தமிழ் ஆளுக்காரன் வந்து உங்க மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க, நீங்க போனீங்கன்னா 4 பேர் அப்படி சொல்றாங்க. தொழில பெரிய பிரச்சனை இல்ல, வாச மட்டும் பேச மாட்டாங்க, ஆனா நல்லா இருக்கே, சேலரி நல்லா இருக்கே, ஃபுட் நல்லா இருக்கே,
நிறைய பேர் இந்தியக்காரன் அங்கே வேலை செய்கிறாங்க, பெரிய பெரிய கம்பெனி இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்படி பார்க்கும்போது இவர்களுடைய குரலையும் கேட்கும்போது இங்கே வந்து வேலை செய்கிற மக்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முகத்தை அந்நிய மாநிலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. தமிழகத்தினுடைய மக்கள் மனநிலையும் அவர்கள் மேலே செலுத்துகிற அன்பையும் இருக்கிற வேலைவாய்ப்பையும் தமிழகத்தினுடைய வளங்களையுமே இங்கே வந்து இப்படி வேலை செய்ய வருகிற அடிமட்ட தொழிலாளர்கள் தான் அவங்கவுங்க மாநிலத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து உண்மையிலேயே அங்கேருந்து வருகிற இந்த வட மாநில தொழிலாளர்கள் வந்து எதிரிகள் கிடையாது. ஆனால் என்ன ஒரு இது வந்து ஒரு இயல்பான விஷயமா இருக்கிற வரைக்கும் யாரும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு அரசியல் நகர்வாக அது மாறும்போது தான் அது சரி செய்யப்பட வேண்டிய ஒன்றோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு 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 ஏழை பிழைப்புக்கு வர்றான் அப்படின்னா அவனை உடனே இல்லை இல்லை இங்கே பிழைக்க கூடாது உன் ஊருக்கே ஓடிப்போ அப்படின்னு சொல்கிற ஒரு தமிழ் நெஞ்சம் இந்த மண்ணில் இதுவரைக்கும் இருந்தது கிடையாது, இருக்க போகிறதும் கிடையாது. இருந்தாலும் ஒரு நவீன உலகத்தினுடைய கேள்வி என்னென்னா எல்லா நாடுகளுமே அந்த தங்களுடைய வேலைவாய்ப்புகளை பறிப்பவர்களுக்கான கேட்டுகளை அடைத்து கொண்டு கதவுகளை அடைத்துக்கொண்டே வருகிறது. சார் சொன்ன மாதிரி அமெரிக்கா ஒரு பெரிய சுவரை எழுப்பி அடைத்து கொண்டு வருது, ஐரோப்பிய நாடுகள் சுவரை எழுப்பி அடைத்து கொண்டு வருது தங்களுடைய வேலைவாய்ப்புகளை அடுத்தவர் பறித்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ எல்லாரையுமே வர வச்ச பாம்பே, இப்போ அந்த பாம்பை எல்லாரையும் வர வச்சு நிலைமை என்னாச்சுன்னா சொந்த மராட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளத்தை இழந்து அந்த பாம்பே என்பது இந்தியாவில் ஒரு துண்டாக நிற்கிறது. ஸோ அந்த ஒரு ஆபத்து நிலையும் தமிழகத்திற்கு வந்துவிடக்கூடாது என்கிற விழிப்புணர்வோடு தமிழக மக்கள் இதை ஒரு தங்களுடைய ஒரு கண்காணிப்புக்குள்ளேயே, அதுவும் குறிப்பாக தமிழக அரசு இதை மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். அந்த அச்ச உணர்வை எந்த வகையில் போக்க வேண்டும் என்பதை அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் மாத்திரம்தான் இந்த விழிப்புணர்வுக்கான ஒரு அர்த்தமும் கிடைக்கும் என்ற எண்ணத்தை விதைத்து நெஞ்சியோடு நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.